வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு தெரிஞ்சாலும் ஒரு சில காரணத்தினால நம்மளால் சிரிக்க முடியாதுங்க. அதில் ஒன்று தான் பற்களில் கரை. கரை படிந்த பற்கள் இருந்தால் இதை மட்டும் செய்யுங்க போதும். இதை தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உடலில் ஏற்படும் ரசாயன மாற்றங்கள், உணவு பழக்கம், வாழ்க்கை முறை போன்ற பல்வேறு காரணங்களால் பற்களில் கரை ஏற்படுவதுண்டு. பிறரிடம் பேசுவதற்கே தயக்கத்தை ஏற்படுத்தும் பற்களின் கரையை போக்க நிறைய செலவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அவசியமே இல்லைங்க. வீட்டில் இருந்தபடியே குணப்படுத்திக்கலாம். கொய்யாப்பழம். கொய்யாப்பழம் மற்றும் கொய்யா இலைகள் இரண்டுமே பற்களின் கரையை போக்கிடும். தினமும் ஒரு கொய்யாப்பழத்தை சாப்பிடலாம். அதேபோல கொய்யா இலையை தண்ணீரில் கொதிக்க வைத்து அதனை கொண்டு வாயை கொப்பளித்து வாருங்கள். ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரியில் விட்டமின் சி நிறைந்திருக்கிறது. இதனை ஒரு கைப்பிடியளவு எடுத்து நன்றாக அரைத்து கொள்ளுங்கள். தினமும் காலை பல் விளக்கியவுடன் ஸ்ட்ராபெரியை கொண்டு லேசாக தேய்த்திடுங்கள். 10 நாட்களுக்கு தொடர்ந்து தேய்த்து வர நல்ல பலன் கிடைக்கும். கற்றாழை ஜெல். தினமும் கற்றாழை ஜெல் கொண்டு பற்களை தேய்த்திடுங்கள். இதனால் பற்களில் உள்ள கரை மறைவதுடன் வாய் துர்நாற்றமும் வராது. கிராம்பு. 1 டீஸ்பூன் கிராம்பு பொடியுடன் 1 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் கலந்து கரை படிந்த பற்களில் தேய்த்திடுங்கள். சிறிது நேரத்திற்கு பின் வெதுவெதுப்பான நீரில் வாயை கொப்பளித்து விடுங்கள். ஆரஞ்சு பழத்தோல். இரவு படுப்பதற்கு முன்பாக இதனை செய்ய வேண்டும். ஆரஞ்சு பழத்தோலை கொண்டு பற்களை நன்றாக தேய்த்து விடுங்கள். இதனை தேய்த்த பிறகு வேறு எதையும் சாப்பிடவோ குடிக்கவோ கூடாது. பின்னர் மறுநாள் காலை எழுந்து வாயை கொப்பளிக்கவும். இரவு முழுவதும் பற்களில் படர்ந்திருப்பதால் ஆரஞ்சு பழத்தோல் கரையை போக்குவதுடன் கிருமிகளையும் அழித்திடும். ரோஸ்மெரி ஆயில். 1 சொட்டு ரோஸ்மெரி ஆயிலை 1 டேபிள் ஸ்பூன் நீரில் கலந்து வாயை கொப்பளித்த பின்னர் பல் துலக்கலாம். தினமும் இதனை செய்யலாம். சீஸ். சீஸ் சாப்பிடுவதால் எச்சிலில் ஆல்கலைன் அளவு அதிகரித்து பற்களில் கரை படிவது தடுக்கப்படும். அது மட்டுமின்றி அவை பற்களின் மேலே ஒரு படலத்தை உண்டாக்கி பற்களில் கரை படிவதை தடித்திடும். இதனால் உணவு உட்கொண்ட பிறகு சிறிதளவு சீஸ் எடுத்து வாயில் போட்டுக்கொள்ளுங்கள். ஆப்பிள். உணவை சாப்பிட்டு முடித்த 1 மணி நேரம் கழித்து ஆப்பிள் 1 துண்டு எடுத்து சாப்பிடுங்கள். இதனால் பற்கள் சுத்தமாவதோடு ஈறுகளும் ஆரோக்கியமாக இருக்கும். இதனை தொடர்ந்து செய்தால் பற்களில் கரை படிவது தடுக்கப்படும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். கரை படிந்த பற்களை போக்கிற உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.